ராக்கி படம் பார்த்த அப்புறம் டேரக்டர் அருணுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிடுச்சு அடுத்தது ஆக்டர் தனுஷ் வச்சு படம் பண்ண பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் எடுத்த படங்கள் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ஃபேமிலியாக பார்க்குற டைப்பில் இல்லைனாலும் தனியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக கண்டினியூஸாக பார்த்தா முடியும் போது கம்ப்ளீட்டாக மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும் அதே போல் அவருக்குன்னு ஒரு உலகம் அந்த படத்தில் இருக்கிற கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு உலகமே செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி காமிப்பாங்க டைலாக்லாம் சொல்லவே வேணா கொடூரமாக இருக்கும் லைக் ஒய்லன்ஸாக ஒய்லன்ஸாக டைரக்டா காட்டாமல் ஒரு போய்டிக் ஸ்டெயிலில் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான சானிகா கிதம் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட ஒன்லைனர்னு பார்த்தா பொன்னி கான்ஸ்டபுளாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் மேமோட கேரக்டர் நேம் பொன்னி ஆல்ரெடி சொன்னது போல் கான்ஸ்டபுளாக ஒர்க் பண்ணுறாங்க மாறினு ஒருத்தரை மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப் போயிட்டே இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் தனான அஞ்சு வயசில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது மாறி வேலை செய்கிற இடத்துல லோக்கல் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆனதால் சில பேர் பிளான் போட்டு மாறியை கொடூரமாக கொலை பண்ணி அவரையும் அவரோட அஞ்சு வயசு பொண்ணையும் உயிரோடு வச்சு ஒரு குடிசையில் கொளுத்திடுறாங்க பொன்னியோட குடும்பத்தையும் கொண்டுட்டு உடல் ரீதியாக அவங்க விருப்பமே இல்லாமல் நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க டீசரில் வர டைலாக்ஸை நோட் பண்ணால் புரிஞ்சிடும் இந்த சீனை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம வாழ்க்கை அழித்த ஒருத்தனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமான்னு கேள்வி கேட்பாங்க படத்தில் இந்த கேரக்டர் கான்ஸ்டபிள் ஸோ நீதி நேர்மன ஜஸ்டிஸ்க்காக கரெக்டான ரூட்டில் ட்ரை பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ தன்னோட தம்பி தம்பியா அண்ணனானு தெரியல பட் பிரதர் கூட சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்க முடிவு செய்கிறாங்க இதுதான் படத்தோட மெயின் பிளாட் டேரக்டர் செல்வராகவனோட கேரக்டர் பேர் சாங்கையா யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும் கேட்க ஆக்சுவலாக மதுரை பக்கம் சாங்கையானு கோவிலே ஒன்று இருக்குது எல்லாரும் காமனாக சாங்கையா சாமின்னு சொல்லுவாங்க மேபி ரெஃபரன்ஸாக கேரக்டருக்கு எடுத்துருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆப்போசிட் சைடில் எல்லாரையும் ஸ்கெட்சு போட்டு காலி பண்ணுறாங்க ரிலீஸ் ஆன படத்தோட போஸ்டர்ஸை நோட் பண்ணால் கீழே நிறைய டூல்ஸ் பார்க்க முடியும் அதே வெப்பனாக போட்டு போட்டுதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டீசரில் கூட தெரியும் சாங்கையாக ஒரு கோணி பைய கையில் பிடிச்சிட்டு டூல் பாக்ஸில் வைக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருப்பாரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொன்னியோட ஹஸ்பண்ட் டாட்டர் ரெண்டு பேரையும் ஒரு குடிசையில் போட்டு எரிச்சிருவாங்க ராக்கி படத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் ஃப்ளாஷ்பேக்கில் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் இங்கேயும் அதே போல சில்வர் ராகவன் கேரக்டர் கையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு எரிய குடிசையை வேடிக்கை பார்க்குற பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் அதே போல வச்சிருக்காங்க மேபி இதே ஸ்பாட்டில் கூட அவங்க ரெண்டு பேரையும் மர்டர் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம் படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் எஸ் சொல்லவே வேணா தாறுமாற சம்பவம் பண்ணுற டைப்பு கன் பிடிச்சிட்டு வர இடத்துல மியூசிக்கோட இன்டென்ஸ் அந்த சீனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியும் ராக்கி படத்தை எடுத்துக்கிட்டா பாதிக்கு பாதி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைலில் தான் கேரி பண்ணியிருப்பாங்க இதுலேயும் அதே போல் மேபி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் எது பாஸ்டில் நடந்தது எது ப்ரெசென்ட்டில் பொன் நடக்குதுன்னு பண்ணி காட்ட அதே போல மோஸ்ட்டாகவே ஒய்டு ஃப்ரேமில் தான் படமே இருக்கும் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா அனமார்பிக் லென்ஸ்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அதுதான் கரெக்டான டேம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் எல்லா ஃப்ரேமும் ரொம்பவே வைடாகவே இருக்கும் ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு படத்துல அந்த மெயின் கேரக்டர் வேடிக்கை பார்க்கறத மட்டும்தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சீனாகவே இருக்கும் ஈரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன வேடிக்கை பார்க்குறாரோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் படமே சில பேருக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் டவுட்டே இல்லை ஆனால் அந்த சீனோட அர்த்தம் அந்த கேரக்டருக்கு லைஃப்பில் பண்ண எதுவுமே இல்லைன்னு புரிய வைக்க தான் அந்த ஷார்ட்டை படத்தில் வச்சுருப்பாங்க அதே போல் தான் ராக்கி படத்தில் நடந்து போக ஆசையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கும் மேலே நடந்து போயிட்டே இருப்பார் டைலாக் கூட பேக்ரவுண்டில் எதுவும் வராது ஜஸ்ட் அவர் பாட்டுக்கு நடந்து போவார் நடக்கிற சத்தம் மட்டும் நமக்கு ஹெட்செட்டில் கேட்கும் நாம் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும் பட் பிஹைண்ட் தட் ஃப்ரேம் அதுக்கான ரீசன் நிறைய இருக்குது என்ன சொல்ல வரேன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் படம் எடுக்கிற டேரக்டர் ராக்கியை சில பேர் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த படத்தையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து கரெக்ட் கரெக்டான ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் கொடுங்க இறுதி சுற்று படத்தோட டைலாக் ரேட்டிங் அருண் தான் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஆரண்ய காண்டம் படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டர் ரோல் இப்போ புது ட்ரெண்டாக டேரக்டர் பாரதி ராஜாவை ஒரு கேரக்டராக வச்சு ராக்கி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக டேரக்டர் செல்வர் ஆகவனை வச்சு இந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு ஸோ இவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் கூட டேரக்டர் வச்சு எடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் பட் ஆக்டர் தனுஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க பட் இங்கே தனுஷ் ஆக்டர் மட்டும் இல்லை டேரக்டரும் கூட சோ த ட்ரெண்ட் கண்டினியூஸ் திருப்பதில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய உட்டார்னு ஒட்டியடா ஒரு பீலா